Panda. I got broads in Atlanta. Just took the lean in the family. Credit cards and the scammers. Getting the licks in the band. Legacy. வெல்கம் நண்பா, பிவிபி கேம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டோர்னமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு தாங்க, வேறு எதுவுமே இல்லை கிடையாது, டோர்னமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். ஸோ உங்களுக்கு கிளியராக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், ரைட்டுங்களா? ரைட், ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, ப்ரோ நம்ம டோர்னமெண்ட் நடத்து, சோலோ விசஸ் சோலோ டோர்னமெண்ட் நடத்த இவ்வளோ ஸ்குவாட் விசஸ் டோர்னமெண்ட் வந்து நடத்துங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஓகே, அதுக்கு தந்தாப்பில் ஸ்குவாட் விசஸ் ஸ்குவாட டோர்னமெண்ட் நடத்திடலாம். அதில் வந்து நாலு பேருக்கு வீக்லி மெம்பர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் ஸ்டார்டிங்கே பண்ணி எதுவும் சொதப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஸ்டார்டிங்கில் 100 டைமண்ட்ஸ், அதாவது பேனலில் கீழே போட்டிருக்க மாதிரி ஈச் பர்சன் இன் ஸ்குவாடு 100 டைமண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபைனலாக வின் பண்ணுற டீமுக்கு எல்லாத்துக்கும் வந்து 100 டைமண்டு. இது ட்ரையல் மேட்ச் தான், ரைட்டுங்களா? வீக்லி மெம்பர்ஸுக்கான ட்ரையல் மேட்ச் தான், வேறு எதுவுமே கிடையாது கைஸ், சரிங்களா? ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக எல்லாமே ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, மொத்தம் 48 டீம்னா ஏல வந்து 12 டீமு, பியில் 12 டீமு, சியில் 12 டீமு, டியில் 12 டீமு, சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. மொத்தம் ஃபஸ்ட்டு ஏ டீமுக்கு வந்து மேட்ச் நடக்கும். ஸோ 12 ஸ்குவாடில் இருந்து 6 ஸ்குவாடு வந்து செலக்ட் ஆவாங்க, சரிங்களா? 6 ஸ்குவாடு வந்து செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி பி டீமில் வந்து 6 ஸ்குவாடு செலக்ட் ஆவாங்க, சி டீமில் வந்து அதே மாதிரி 6 ஸ்குவாடு செலக்ட் ஆவாங்க, டி டீமில் ஆல்சோ சேமு, ரைட்டுங்களா? ரைட், ஓகே. இந்த மேட்ச் அப்போ எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னாக்கா 10/10/2020 அன்றைக்கி கரெக்டாக 5-6 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 4 மேட்ச் நடக்குது இல்லையா, சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 மேட்ச் நடக்கிறதே லைவு கிடையாது. பட் ஆனால் செமிஃபைனலும் ஃபைனலும் நம்ம டிவி நம்ம சேனலில் வந்து லைவாக போட போகிறோம், சரிங்களா? அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரைட், ரைட், ஓகே. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு ஸ்குவாடு செலக்ட் பண்ணுவேன் மொத்தம், அதாவது 6 டீம் எப்படி வின் பண்ணுற டீமை வந்து செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், இந்த கீழே பாயிண்ட்ஸ் டேபிளில் கொடுத்துருக்க மாதிரி தான். ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிக்கிற டீமுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸு, அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் பிடிக்கிற டீமுக்கு 150 பாயிண்ட்ஸு, அதே மாதிரி தேர்டில் 100, ஃபோர்த்தில் 80, ஃபிஃப்த்தில் 50, சிக்ஸ்த்தில் 20, ரைட்டுங்களா? ஈச் ஒன் கில், அதாவது ஒவ்வொரு கில்லும் அடிக்கிறதுக்கு 20 பாயிண்ட்டு, அதாவது இப்போ ஒரு ஸ்குவாடில் வந்து 4 கில் அடிச்சிருக்காங்க, மொத்தமாகவே 4 கில் அடிச்சிருக்காங்கனாக்க 80 பாயிண்ட்டு, அது பேஸ் பண்ணி பண்ணிடுவோம், ரைட்டுங்களா? டாப்பில் வந்து இப்போ 6 பேர், இப்போ 6வது பிளேஸ் பிடிக்கிறவங்களுக்கு 20 பாயிண்ட்டு வந்துடும். ஸோ இதை வந்து பாயிண்ட்ஸை ஓவராலாக கலெக்ட் பண்ணி யார் ஃபஸ்ட்டில் வரா செகண்டில் வரான்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி மொத்தம் 6 ஸ்குவாடு, 12 ஸ்குவாட்லேருந்து 6 ஸ்குவாடு எடுப்போம், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏல வர 6 ஸ்குவாடு, பியில் வர 6 ஸ்குவாடு, அதுக்கு வந்து ஒரு செமிஃபைனல் மேட்ச் நடக்கும். அதே மாதிரி சியில் வர ஸ்குவாடு ப்ளஸ் டியில் வர ஸ்குவாடு, அதில் வந்து ஒரு செமிஃபைனல் நடக்கும். ரெண்டு செமிஃபைனல் முடிஞ்சோடனே ஃபைனலு 6-6, அதில் அதாவது அந்த ஏல வர 6, அதுக்கடுத்த பியில் வர ஒரு 6, ரெண்டும் 6-6 12 விளாண்டு. ஸோ அந்த 12 லாஸ்ட்டாக ஃபைனலாக யார், இந்த ரூல்ஸ் தான் கடைசி வரைக்குமே, இதே ரூல்ஸ் தான், ஒரே ஒரு ரூல்ஸு கடைசி வரைக்கும் இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ கடைசியாக வர டீமுக்கு ஃபைனலில் மேட்ச் வின் பண்ணுற டீமுக்கு அந்த ஸ்குவாடுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் மொத்தம் 4 பேர் இருக்காங்களா, 4 பேர்த்துக்கு 100 டைமண்டு, ஸோ 400 டைமண்டு. ஸோ இது வந்து வீக்லி மெம்பர்ஸுக்குக்கான ட்ரையல் மேட்ச் தான், வேறு எதுவுமே எடுத்துக்காதீங்க, வீக்லி மெம்பர்ஸ்க்குக்கான ட்ரையல் மேட்ச் தான். ஸோ இதே மாதிரி மேட்ச் அடுத்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னா அதுக்கு அடுத்த மேட்ச்சு வீக்லி மெம்பர்ஷிப்பு ஒவ்வொரு பர்சனுக்கு இப்போ 100 டைமண்ட் கொடுக்குற மாதிரி வீக்லி மெம்பர்ஷிப் கொடுப்போம், ரைட்டுங்களா? ஓகே, கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அடுத்தது, ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும், டீம் அப் பண்ணக்கூடாது கைஸ். டீம் அப் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்ன தான் வின் பண்ணாலும் கண்டிப்பாக உங்கள் ஸ்குவாடை எலிமினேட் பண்ணிவிடுவோம், அடுத்த ரவுண்டு கண்டிப்பாக கொண்டுட்டே போக மாட்டோம். அது வந்து ஒரு கஷ்டப்பட்டு உள்ளற வரீங்க, ஸோ அதுக்கு தந்தாப்பில் விளையாடுங்க, ரைட்டு. அடுத்து ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டுங்களா? என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. ரெண்டாவது நிறையா ஷேர் பண்ணி விடுங்க, அது மட்டும் தான். ஸோ இந்த வீடியோக்கு நிறையா லைக் போட்டுருங்க, யார் யார் பார்க்குறீங்களோ எல்லாருமே லைக் போட்டு விட்டுருங்க, சரிங்களா? ஓகே கைஸ், கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை பார்த்துங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஐடி உங்கள் நேம் எப்படி கொடுக்குறீங்கனாக்கா, உங்களோட இப்போ வந்து உங்களோட கில்டு நேம் யாருமே தராதிங்க, கில்டு நேம் வந்து நோட் பண்ணப்படாது. ஒரு பேப்பரில் உங்கள் ஸ்குவாடு, அதாவது 4 பேர் இருக்கீங்களா, 4 பேர்த்தோட நேமு, 4 பேர்த்தோட நேமு ப்ளஸ் உங்களோட அதாவது ஐடி நம்பரு, சரிங்களா? ஐடி நம்பரு, அதாவது ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டோட ஐடி நம்பரு, அதை நோட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. உங்கள் டீமுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க, இப்போ அன்ஸ்டாப்பபிள் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுங்க, நேம் வச்சு கொடுங்க. இது எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே கில்லேருந்து ரெண்டு டீம் வரப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான், வேறலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தோத்துட்டிங்கனாக்கா அதோட அந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ வந்ததுக்காக தான். ஸோ கைஸ், மறந்துடாமல் உங்கள் ஐடி நேமு ப்ளஸ்ஸு உங்கள் டீம் நேமு ரெண்டையும் எழுதி பேப்பரில் எழுதி கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா காண்டாக்ட் பண்ணாலும் சரி. ஸோ 48 டைம், அதாவது ஒரு 50 டீம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கொடுங்க கைஸ். 10ஆம் தேதி வர சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை இல்லாமல்
அடுத்த சனிக்கிழமை 10ஆம் தேதி வர சனிக்கிழமை 5 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யார் யார் கலந்துக்கு போகிறீங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ஜாயின் பண்ணிங்க, வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஸோ இந்த வந்து ஏதாவது வேறு டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்டுங்களா? ஓகே கைஸ், ஸோ மேட்ச்சில் ஜாயின் பண்ணுவோம், மேட்ச்சில் பார்ப்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடுங்க. ஸோ வீக்லி மெம்பர்ஸுக்காக வெயிட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், பை பை.